தமிழறிவியின் அன்பு நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். உங்கள் ராசிக்கான இன்றைய பலன்களோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். இன்று 26ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2020ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்கான பொது பலனை பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னர் நீங்கள் புதிய நேயர்களாக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க, இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது பலனை பார்க்கலாம். மேச ராசி அன்பர்களே, இன்று புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய நபரின் அறிமுகம் கிடைக்கும். இதுவரை வராத பழைய பாக்கிகள் வசூலாகும். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்களின் பொருளாதார நிலை சுமாராக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆடம்பர செலவுகளை குறைப்பதன் மூலம் கடன் பிரச்சனைகள் குறையும். உற்ற உறவுகள் உதவியாக இருப்பார்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு சந்திராசமம் இருப்பதால் பண விஷயத்தில் பிறரை நம்பி கடன் கொடுப்பதோ வாங்குவதோ தவிர்ப்பது நல்லது. வாகனங்களை செல்லும் போது கவனம் தேவை. கடக ராசி அன்பர்களே, இன்று இல்லத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்போடு லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தர்களுக்கு வருமானம் பெருகும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று வீட்டில் சுப செலவுகள் ஏற்படும். எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பார்கள். வேலையில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். வெளியூர் பயணங்களால் அனுகூல பலன் கிட்டும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று பிள்ளைகளால் மன உளைச்சல் ஏற்படலாம். குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை உண்டாகும். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைப்பதில் காலதாமதம் ஆகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் வேலையாட்கள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள். வருமானம் பெருகும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு உண்டாகலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றும். எந்த காரியத்தையும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி பெறலாம். நண்பர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தெய்வ வழிபாடு நன்மை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உறவினர்களால் மன மகிழ்ச்சி தரும் செய்திகள் வீடு வந்து சேரும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நற்பலனை தரும். சுபகாரியங்கள் கைகூடும். உத்தியோகத்தில் இதுவரையில் எதிரிகளால் இருந்த தொல்லைகள் குறையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த செயலிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள். பிள்ளைகளால் குடும்பத்தில் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் சில இடையூறுகள் இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வேலையில் இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் விலகும். மகர ராசி அன்பர்களே, இன்று எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்து அதில் வெற்றியும் காண்பீர்கள். குடும்பத்தில் பெண்களால் பெருமை சேரும். உத்தியோகத்தர்களுக்கு வேலையில் உழைப்பிற்கேற்ற ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நவீனகரமான பொருட்கள் வாங்கும் எண்ணம் நிறைவேறும்.
கும்ப ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் திடீர் தனவரவு உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்க மகிழ்வீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்திருந்த வங்கி கடன் கிடைக்கும். வேலையில் உடன் இருப்பவர்களால் அனுகூலம் கிட்டும். சுபகாரியங்கள் கைகூடும். மீனம் ராசி அன்பர்களே, இன்று பணபரப்பு தாராளமாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் உண்டாகும். நண்பர்களால் மனநிம்மதி குறையும். திருமண முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம். சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் பண பற்றாக்குறையை தவிர்க்கலாம். பெரியவர்களின் ஆதரவும் மனதிற்கு நம்பிக்கையை தரும். நீர்கள் இதுவரை நிறமும் 12 ராசிகளுக்கான பொது பலனோடு இணைந்திருந்தீர்கள். பொது பலனை எமக்கு கணித்துக் கொடுத்தவர் ஜோதிடர் மாமணி முனைவர் முருகபால முருகன். தொடர்புகளுக்கு 0 0 9 1 7 2 0 0 1 6 3 0 0 1. நீர்கள் இதுவரை நிறமும் 12 ராசிகளுக்கான பொது பலனோடு இணைந்திருந்தீர்கள். பொது பலனை தொடர் நிரம்பி பார்க்கின்றது. மீண்டும் நாளையும் இதே போன்று இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.